வணக்கம், நான் தான் திருச்சி சிவா பேசுகிறேன். ஜல்லிக்கட்டு ஆர்வம் எப்படி வந்துச்சு? ஜல்லிக்கட்டு ஆர்வம் வந்துன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காஜா மலையில் ஜல்லிக்கட்டு நடக்கும், எங்கள் அத்தை வீட்டில் நடக்கும். அங்கே போவோம், கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க கூட்டிகிட்டு போய் மலையில் ஏற்றி விடுவாங்க. ஒரு காலத்தில் மலையில் ஏற்றுவாங்க, சில டைம் கொஞ்சம் வயசாக வயசாக அப்புறம் வாடி பக்கத்தில் நிற்க வச்சாங்க. அதில் வந்து ஆர்வம், எங்கள் அத்தை வீட்டு மாடு வரும், அவங்கள ஜோடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆசை, இன்ட்ரெஸ்ட். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துச்சு எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து. மாடு வளர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாடு பிடிச்சிருக்கீங்களா? மாடு பிடிக்கிற வாடி வசதி காலத்தில் இறங்கி நிறையா எடுத்துருக்கோம், நிறையா குத்தும் நிறையா வாங்கியிருக்கேன். இந்த இங்கே குத்தி கிங்கிட்டலாம் கையில் விளந்துருக்கு, தொடையில் குத்து வாங்கியிருக்கேன், நிறையா வாங்கியிருக்கேன். அதாவது நான் மாடு பிடிக்கணும்னு போக மாட்டோம், எங்கள் மாடை பிடிக்க நின்னாங்கன்னா அவங்கள்ட்ட மாடு இருந்தால் அந்த மாடை கண்டிப்பாக பிடிச்சி ஒழிச்சு விட்ருவோம். நீங்கள் முத முதல் மாடு எந்த மாடு வாங்கி வளர்த்தீங்க, அந்த அனுபவத்துக்கு? ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து 8வது படிக்கும் போது பாண்டின்னு ஒன்று வாங்கினேன். நம்ம அப்போ வந்து நான் மிளகுப்பாறை செட்டோட எல்லாம் சேர்ந்துருந்தோம், ஒண்டிராசு எல்லாம் ஒன்றா இருந்தோம். அப்போ இருக்கும்போது அந்த மாடு வாங்கினோம், வாங்கி அள்ளூரில் வாங்கினோம். அது பிறந்தது வந்து ஸ்ரீரங்கம் மேலூரில் காட்டில் வளர்ந்த மாடு, அங்கேருந்து அள்ளூரில் வந்து வாங்கி வளர்த்தாங்க. அதை அங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதை வாங்கிட்டு வந்து பழனி சோமரசம்பட்டை ஃபஸ்ட்டு அவுத்தோம், சோமரசம்பட்டையில் வேடிக்கை நடக்கும், அங்கே போய் அவுத்தோம், நல்லா விளாண்டுச்சு. அப்புறம் அடுத்தது வந்து கருங்குளத்தில் அவுத்து நல்ல பேர் ஆயிடுச்சு, நல்லா வெளியே வந்தோடனே குத்த ஆரம்பிச்சிச்சு, அதனால நல்ல பேர் ஆயிடுச்சு. அந்த மாடு மொத்தம் எத்தனை வாடி அவுத்துருப்பீங்க? அது என்கிட்ட ஒரு 17 வருஷம் அந்த மாடு என்கிட்ட இருந்துச்சு. 17 வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 200-200 வாடி குறையாமல் இருப்போம். ஒரே நாளில் 2 வேடிக்கை 3 வேடிக்கைலாம் அவுத்துருக்கேன் நான் அந்த மாடை. காலையில் லால்குடி அவுத்தானா, மதியானம் வந்து புல்லம்பாடி அவுப்போம். அது மாதிரி எல்லா ஊரும் அப்படியே அவுத்துட்டே வண்டி அடித்தவொடனே ஏற்றிடுவோம், மாடை ஏற்றி கொண்டு போய் அடுத்த ஊரில் அவுப்போம். ஏன்னா பாக்கு கொடுத்துருவாங்க, பாக்கு கொடுத்தா கண்டிப்பாக மாடு அவுத்தாகணும். முறைப்படி அவங்க வந்து பாக்கு வெத்தலை வச்சு கொடுத்து ஊர் மரியாதை செஞ்சு எங்களுக்கு பாக்கு வச்சாங்கன்னா அந்த மரியாதைக்கு மரியாதைக்காக கொண்டு போய் மாடை அவுத்துருவோம். அந்த பாண்டி மாட்டை இல்லாமல் மற்ற மாடு நீங்கள் வாங்கி வளர்த்து பேராமல் நல்ல விளையாட்டு மாடு, அந்த மாடு ஃபஸ்ட்டு எனக்கு 2 தங்கச்சி இருக்குது. ஒரு தங்கச்சிக்கு பாண்டி வாங்கி கொடுத்தேன், இன்னொரு தங்கச்சி மாடு வேணுன்னா அதுக்கு கருப்பண்ணன்னு சொல்லி ஒன்று வாங்கினேன். முன்னா அது குருவித்தர காரி ஊரில் போய் நாங்கள் மாட்டு வேடிக்கைகளுக்கு பாக்கு வைக்க போனோம். அந்த மாட்டை வாங்கி 2100 ரூபாய்க்கு அந்த மாட்டை வாங்கினேன். வாங்கி நல்லா விளையாடும், அதுவும் நல்லா உருவனே விளையாட ஆரம்பிச்சு, வெளியே வந்து குத்தும் நல்லா பண்ணும், நல்லா பழகுனுச்சின்னு சொல்லி அந்த மாடை வாங்கினேன். அதை வாங்கி ஒரு தங்கச்சிக்கும் இன்னொரு தங்கச்சிக்கு பாண்டி வாங்கி கொடுத்தேன். 2 பேர்த்துக்கு 2 மாடு வாங்கி கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் நல்லா ஸ்டாராக ஸ்டாராக எல்லா ஊர்லேயும் பார்க்க ஆரம்பிச்சோன்னா எல்லா மாடையும் அவுக்கம்பலன்னு சொல்லி அப்புறம் ராமுன்னு ஒன்று வாங்கினேன், முத்துப்பாண்டின்னு ஒன்று வாங்கினேன், அப்புறம் சேதுன்னு ஒன்று வாங்கினோம். அந்த சூரியூரில் பாஞ்சுக்கிட்டு இருந்துச்சு கோயில் மாடு, இப்போ இறந்து போச்சு அந்த மாடு காசின்னு. அந்த மாடை நான் சும்மா தான் கொடுத்தேன். ஊர் காசாக சும்மா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஊர் காசாக ஒரு 5000 ரூபா எனக்கு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அந்த மாட்டு கோயில் மாடை சும்மா தான் கொடுத்தேன். அதே மாதிரி அவங்க மரியாதைக்காக அந்த மாடு இறந்தவொடனே எனக்கு தான் ஃபஸ்ட்டு தகவல் சொன்னாங்க. நான் தான் போய் அதுக்கு முதல் மரியாதை நல்லா செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன், சொல்லிட்டு வந்தேன். அந்த மாடுக்கு சிலையாக கட்டணும்னா சொல்லுங்கள், நான் கட்டித்தரேன்னு சொன்னேன் ஊருக்கு. அந்த மாடு குறி கொடுத்து, அதாவது சாமி குறி சொன்னிச்சுன்னா நான் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ சமாதியாக தான் வச்சுருக்குறாங்க, கோயில் சமாதியாக தான் வச்சுருக்காங்க. வருஷம் வருஷம் கூப்பிடுவாங்க, எங்கள் நாங்கள் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க, போய் சாப்பிட்டுட்டு வருவோம், செஞ்சு நல்ல முறையில் நல்லபடியாக செய்வோம். அதேமாதிரி கோயிலுக்குன்னு கேட்டால் மாடு கொடுப்பேன், அதேமாதிரி காசுக்கு ஆசைப்பட்டு மாடு விற்க மாட்டேன். அது எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு பாண்டியை வந்து கேட்காத ஆள் கிடையாது, எவ்வளோ பெரிய ஜெமீன்லாம் வந்து கேட்டாங்க. வந்து மாடு கொடுக்குறதுல அடக்கம் வீட்டிலே புதைக்கிற மாடு தான் சொன்னேன். கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தேன், அந்த வார்த்தையை காப்பாற்றி வீட்டிலே அடக்கம் பண்ணிட்டேன். நான் என் வீட்டு வாசல்லையே அடக்கம் பண்ணி செலவச்சிருக்கேன் அதுக்கு, அந்த ஒரு மாட்டுக்கு மட்டும். ஏன்னா சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு அதிகமாக பேர் வாங்கி கொடுத்த மாட்டாக தான், அதனால் அந்த மாட்டுக்கு நல்ல புறப்படியாக செஞ்சு கொடுத்துருக்கேன் நான். தெய்வமாக என்ன இன்னும் என் கூடையே இருக்குது அந்த மாடு. ஆக்சுவலாக அது படம் எடுத்தது வந்து கொடைக்கானல் கடிவாரம் வெத்தலைக்குண்டு பக்கத்தில் ஷூட்டிங் நடந்துச்சு. ஜல்லிக்கட்டுக்கு முன்மரியாதை கொடுத்து அதுக்கு மெட்ராஸில் ஸ்பென்சர் பிளாஸா இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா ஒன்று இருக்குது, அங்கே தான் நடந்துச்சு. அந்த ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை படம் கூட அதில் ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிச்சு. அப்புறம் அண்ணாமலை முடிஞ்சதுக்கு அடுத்தது விரும்பாடி தான் நடந்துச்சு அந்த இடத்துல. அந்த பங்களா வந்து 8 ஏக்கர் மொத்தம், 8 ஏக்கரில் அங்கேயே ஷூட்லாம் எல்லாமே டிசைனிங் பண்ணது எல்லாமே ஆர்ட் டைரக்டர் பக்காவாக கிராம மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. முதல் நாள் ஜல்லிக்கட்டு நடக்கும், அடுத்த நாள் ஷாட்டு வேறு ஷாட்டு போவோம், அப்படியே மாறி மாறி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கமல் சார் எல்லாம் சொன்னாருங்க, பசங்கள்லாம் வேடிக்கையில் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கலாம் ஒரு நிறைய மாடு விடுவாங்க, வேடிக்கை பிடிக்கலாம் மாடு பிடிக்கலான்னு நினச்சி வந்தாங்க பசங்களாம். ஷாட்டுக்கு சும்மா நிற்கிறது அப்படின்னு எல்லாம் போர் அடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தாங்க. அப்புறம் சார்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி ஷார்ட் இது மாதிரி பசங்கள்லாம் இதாகிறாங்க, நீங்கள் ஏதோ ஒரு ஜல்லிக்கட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கலாம், உங்களுக்கு எந்த ஷார்ட் முடியுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம். அதுக்கு என்ன செய்யணும் சிவான்னு கேட்டார், நீங்கள் வாடி வாசலாம் நல்லாயிருக்கு சார், பின்னாடி ஃப்ரண்ட்டில் மட்டும் அடைச்சி கொடுத்துருங்க, நான் மாடு வெளியே போகாமல் நாங்கள் அதுக்குள்ளே நான் கயிறு போட்டு பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். சரின்னு சொல்லி கேமரா 3-4 கேமரா எக்ஸ்ட்ரா வரைச்சி ஷார்ட் ரெடி பண்ணார். மாடு அறுப்போம், வெளியே வந்து குத்தி தூக்கி போடும்,
அதில் பிடிப்பான் அழகால் ஒரு ஸ்ரீதர் பசங்க நிறையா பசங்க நம்ம பசங்க நிறைய பேர் போயிருந்தோம் அவங்கெல்லாம் பிடிச்சி ரெடி பண்ணோம். அழகால் ஸ்ரீதருக்கு கம்கட்டில் குத்து விழுந்து ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ரெண்டு பசங்களுக்கு காலில் ஒருத்தனுக்கு பாய்ச்ச ரெண்டு மூணு பேருக்கு நல்லா காயம். அதில் செப்சியில் வேலை செய்கிற பசங்க வந்து தெரியாமல் வந்து விழுந்துருவாங்க அவனை கொண்டு குத்தி அதை ஷார்ட்லேயே இருக்கும் பாருங்களேன் சினிமாலேயே குத்தி தூக்கி சவுத்தில் அடிக்கும். அப்போ அடித்து கீழே விழுவான் அந்த பையன். அப்போ கூட கூப்பிட்டு சொன்னாங்க இது உனக்கு தேவையா அவங்க மாடு பிடிக்க தெரியும் அவங்க பிடிக்கிறாங்க உனக்கு ஏன் தேவையில்லாமல் போய் அதை மாட்டுக்கிட்ட நிற்கிற அப்படின்னு சொல்லி திட்டினார் சார் கூட. அவனை குத்தி அவனுக்கு காயம் இல்லை குத்தி தூக்கி போட்டதோட சரி. அப்புறம் ஷார்ட் போட்டு நிறையா ஷார்ட் எடுத்தோம் எடுத்து பிடிச்சிட்டு அப்புறம் நம்ம சேது வந்து பர்றானா படுக்கும் எந்திரனா எந்திரிக்கும் மண்ணை வரனா மண்ணை வரும் அதுமாதிரி எல்லா ஷார்ட்டும் தெரிஞ்சு ஆயுத பூஜை அன்றைக்கி ஆயுத பூஜை அன்றைக்கி ஷார்ட் இல்லை ஷூட்டிங் இல்லை கே லீவ் விட்டார். அப்போ நானும் அவரும் ஆயுத பூஜை சாமி கும்பிட்டுட்டு தட்டோட வராங்க தட்டு எடுத்துகிட்டு சூடத்தோடு வந்தாங்க. அவர் சாமி கும்பிட மாட்டார் சார் அதெல்லாம் போங்க போங்கன்ட்டார். நீங்கள் சிவாட்டானா கொடுங்கன்னா நான் சாமி தொட்டு கும்பிட்டு துண்ணூர் பூசிக்கிட்டேன். அப்புறம் என்னென்ன மாடு என்னென்ன செய்யணுன்ட்டு கேட்டார். சேது எல்லாம் எல்லா வேலையும் செய்யும் சார்னு எங்கே போ செய்ய சொல்லுங்கள் பார்க்கலான்னு பசங்களோட்ட பிடிச்சிட சொன்னேன். சேதுவை சாமி கும்பிட்றானா ரெண்டு காலம் அடித்து கீழே வச்சு சாமி கும்பிடுச்சு கருப்பு காலை செஞ்ச மாதிரி செஞ்சிச்சு. அப்புறம் படுறான்னோ நல்லாவே நல்ல காலை விரித்து அப்படியே கடந்துச்சு சொல்கிற வரைக்கும் எந்திரிக்காது சார்னோ விட்டுட்டேன் அப்படியே கயிறு கீழே போட்டுட்டேன் மாடு படுத்தே கிடக்கு நாங்கள் தள்ளி போயிட்டோம். நான் தூரத்தில் நின்று எந்திரான்னு உடனே எந்திரிச்சிருச்சு பார்த்துட்டு கை தட்டினார் கிளாப் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க ரெடி பண்ணியிருக்கீங்கன்னாரு. இந்த மாட்டை ஷார்ட்டுக்கு வச்சுக்கலாமான்னு கேட்டார். சார் நீ எடுக்கிறது காங்கேய மாடு எங்கள் பெரிய காலை எடுத்தால் ஈவன் ஆகும் இதை போட்டு இந்த மாட்டை போட்டால் இது இது இருச்சாதியில் வரும் அதனால் உங்களுக்கு அதுக்கு செட் ஆகாது சார்னு சொன்னோம். ஆனால் இதில் மேலேலாம் உழுவ முடியாது முடிஞ்சால் குத்தி போடும் சார்னு சொன்னோம். சரி அப்போ அது வேணான்ட்டாரு. சும்மா ஷார்ட்டுக்கு நிப்பாட்டிக்குவோம் மண்ணை வர்றது கால் மண் எடுக்கிறது அது மாதிரி ஷார்ட்டுக்கு மட்டும் வச்சுக்கிட்டோம். மற்றபடி வச்சதெல்லாம் பாண்டியும் அவங்க வச்சுருந்த காங்கேய மாடு தான் ஃபுல்லாக ஷார்ட்டில் வச்சுருந்தது. நான் தான் பிடிச்சிட்டு வருவேன் காங்கேய மாடு நான் தான் பிடிச்சிட்டு வந்து உள்ளரவன் அபிராமி வந்து மாடு ஓனர் மாதிரியும் நாங்கள் அவங்க கூட இருக்கிற மாதிரியும் ஷார்ட்டு மாடு அறுத்து மாடு ஏறிடுவார். ஏறினோன்னா ஒரு போஸ்ட் மாத்தில் வந்து டைவ் அடிச்சு தான் கீழே இறங்குவார். கீழே இறங்கி போய் மாடு பிடிப்பார். அதில் கட்டியிருக்க அருணா இடுப்பில் கட்டியிருந்த அருணா வந்து எங்கள் பாண்டியோட அருணா ஹார்ட் போட்டிருக்கோம் அது இடுப்பில் கட்டியிருப்பார். பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற மரிஷின்னு அவங்கள ஒம்புளுத்து பாட்டு போடுவார் கொம்பில் பூவை சுற்றி அந்த பாட்டு முடிக்கும் போது நாங்கள் வண்டியில் மாடை ஏற்றுவோம் ஏற்றி மாடை சுற்றிட்டு உள்ளார ஏற்றி நிப்பாட்டுவோம். அந்த மாதிரி ஷார்ட்டு ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் ஒன்று வச்சுருந்தோம். ஏறும் போது காலை மேய்ச்சிருச்சு பாண்டி ஏறும் போது அபிராமி காலை மேய்ச்சிருச்சு மேய்ச்சனா அவங்களாம் தாங்க முடியல அவங்க வலிக்குது வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க காலை எடுத்து மாட்டு மூக்கில் தேய்ச்சி விட்டு விட்டேன் ஒன்றும் ஆகாதுங்க மாடு அந்த சலுவாப்பட்டா சரியாக போயிருந்தாங்க. அப்போ இருந்தாலும் ஆம்புலன்ஸ்லாம் அங்கேயே இருந்துச்சு ரெடியாகவே இருந்துச்சு. உடனே கூப்பிட்டு போய் ஒரு டிடி ஒன்று போட்டுட்டு வந்தாங்க இன்ஜெக்ஷன் போட்டு அடுத்த நாள் ஷார்ட்டுக்கு வந்துட்டாங்க. திரும்பி பழையபடி அந்த ஷார்ட்டை முடிச்சு கொடுத்துட்டோம். முடிச்சு கொடுத்துட்டு எங்களுக்கு கல்யாண மண்டபம் ஒரு மூணு கல்யாண மண்டபம் எடுத்து கொடுத்தாரு. 450 பசங்க இருந்து கூட்டு போயிருந்தேன் ஒரு 50 மாடு கொண்டு போயிருந்தேன். 450 பேத்துக்கும் டெய்லி பேட்டா வாங்கி கொடுத்தேன். மாட்டு வந்த மாடுங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தேன். என் மாட்டுக்கு ஒன்றும் வாங்கலை. எங்களுக்கு வந்து சார்கிட்ட சொன்னேன் எங்களுக்கெலாம் ஒன்று வேணாம் சார் எங்களுக்கு நடித்ததே எங்களுக்கு ஒரு பேர் எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் கோல்டு வாட்சு கொடுத்தாங்க. என்னோட வந்தவங்க எல்லாத்துக்குமே கோல்டு வாட்ச் கொடுத்தாரு எனக்கு எங்கள் அண்ணனுக்கு எங்கள் மாமாவுக்கு யார் யார் அங்கே வேலை பார்த்தவங்க கூட இருந்தாங்களோ எல்லாத்துக்குமே எத்தனை பேர் வந்திருக்காங்க நாங்கள் ஒரு 11-12 பேர் இருக்கிறோன்னு எல்லாத்துக்குமே கோல்டு வாட்ச் வாங்கிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வாட்ச் வாங்கி கொடுத்தாரு. அதான் அவர் கொடுத்த பேர் சின்ன வச்சுருக்கேன் மனப்பா நினப்பா. அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்டு எனக்கு ஒரு கிஃப்ட்டு அவங்களுக்கு எப்படியோ எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. இன்னமும் சொல்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். இன்னமும் போய் நம்ம பேரை சொன்னால் டக்குன்னு ரீச் ஆகிற மாதிரிக்கு அவர் மனசில் ஒரு இடம் பிடிச்சிருக்கிறேன். நான் இருக்கிற ரெண்டு தடவை போய் பார்த்துருக்குறேன். இப்போ அந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நான் போகும்போதெல்லாம் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி அவங்களோட இதை போய் நம்ம கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்புறம் அந்த இந்தியன் படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு கொஞ்சம் பார்க்க போனால் அப்போ நான் ரெண்டு தடவை போகும்போது ரெண்டு தடவை வெளியூர் போயிட்டார் ஷார்ட்டுக்கு வெளியூர் போயிருந்தாங்க. அப்புறம் ஒரு கை கால் ஃப்ராக்சர்னு ஒன்று ஹாஸ்பிட்டலில் இருந்தார் ரெண்டு தடவை போய்ட்டு பார்க்க முடியாமல் வந்துருச்சு. நான் ஒரு மூணு தடவை போனேன் மூணு தடவை பார்க்க முடியல. பேரவை ஆரம்பித்தது என்ன நோக்கம்னா இப்போ என்னன்னா ஜல்லிக்கட்டை வந்து ஒரு அரசியலாக்கிட்டாங்க. அரசியலாக்குனாங்கன்னா விஐபி மாடுன்னு சொல்லி தனி வழி கொடுக்குறாங்க. பொது மாடுக்கு வந்து மூணு நாளாக தங்கி சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஒரு மாட்டை கொண்டு வந்து டோக்கனை கொடுத்துட்டு அப்புறம் அதை மாட்டை லைனில் நிப்பாட்டி இன்றைக்கி வேடிக்கைனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி லைனில் நிப்பாட்டிடுறாங்க மாட்டை. அது மாதிரி ரொம்ப மாடெல்லாம் சித்திரவோ பண்ணுது அவ்வளோ கஷ்டப்படுது. விஐபி மாடனா அசால்ட்டாக உள்ளே நுழைஞ்சி போய் அவுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க பாவம் இவங்க ரொம்ப சித்திரவை பண்ணுறாங்க. இந்த முறை தப்பு
டோக்கன் கொடுக்குற முறை தப்பு. எல்லா மாடுமே ஒரே இதில் சேர்ந்தது தான். பேல பணக்காரன் இருக்கக்கூடாது, விஐபி மாடும் இருக்கக்கூடாது. இப்போ நானும் விஐபினா இன்னும் கொண்டு போய் நானும் இப்படி தான் அவுக்குறேன். ஆனால் நாங்கள் வந்து என்கிட்ட மறுபடி கொடுக்குறாங்க, பாக்கு வைக்கிறாங்க, நாங்கள் போய் அவுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் தப்பு தான். நானும் செய்கிறதும் கொண்டு போய் அவுக்கக்கூடாது. எனக்கு பாக்கு வச்சா மட்டும்தான் நான் கொண்டு போய் அவுப்பேன். நானாக போய் டோக்கன் வாங்கியோ, இது வரைக்கும் அவங்க எத்தனையோ பேர் நடத்தியிருக்காங்க, நானாக போய் டோக்கன் கேட்டு எனக்கு மாடு அவுக்குன்னு கேட்டதே கிடையாது. இந்த ஊர்னால் இந்த ஊரில் மணப்பறைனா மணப்பறையிலேருந்து எனக்கு தனியாக பாக்கு கொடுத்துருவாங்க, நான் போய் மாடு கொடுத்து மாடு அவுக்குவேன். சும்மா ஒரு வருஷத்துக்கு 10 வெடிக்கை மட்டும் தான் அவுத்துருக்கேன். முதலாம் ஒரு வருஷத்துக்கு 200 வெடிக்கைக்கு மேலே அவுக்கிற மாட ஒரு 10 வெடிக்கை 15 வெடிக்கை தான் அவுக்கிற முடியுது. இப்போ இருக்க சுண்டில் 5 வெடிக்கை அடிக்கிறது பெரிய விஷயம். அதனால் அந்த டோக்கன் முறை எடுக்கணும். எங்களோட கொள்கை என்னென்னா, பாரம்பரியமாக வேஷ்டி கொடுக்கணும். சாமி கோயிலேருந்து படைச்சிட்டு வேஷ்டியை தலையில் தூக்கி வச்சு ஊர்வலமாக கொண்டு வந்து முதல் சாமி மாட்டுக்கு கொடுத்துட்டு, சாமி மாடு அனுப்புனதுக்கப்புறம் தலகிராமக்கு மாட்டை அவுத்ததுக்கப்புறம் அடுத்த மாடு வரிசையாக அவுக்கணும். அதான் முறை. அது மாதிரிலாம் இன்னமும் இருக்குது நடவடிக்கையில். நாட்டு ஊருக்கு ஊர் நாட்டாம மாடை ஃபஸ்ட்டு அவுக்குவாங்க, ஊர் கோயில் மாடை அவுப்பாங்க, நாட்டாம மாடை அவுத்துட்டு தான் எல்லா மாடையும் அவுப்பாங்க. இன்னமும் அந்த சைடு வெளிவரட்டு போயிட்டிங்கன்னா அப்படி தான் இன்னமும் நடந்துகிட்ருக்காங்க. இன்னும் மல்லு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த சரி, இந்த சரி நம்ம வேஸ்டின்னு சொல்கிறோம். மல்லு கிழிச்சு போடுவாங்க ஒரு காலத்தில். இந்த எத்தனை மலை, 2 மலை மல்லு 3 மலை மல்லு கிழிச்சு தூக்கி போடுவாங்க. இப்போ வந்து முறைப்படி இப்படி தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லி சட்டை திருத்தி எல்லாம் வேஸ்டியாக கொடுக்க வச்சோம். இது வரைக்கும் வேஷ்டி தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். வேஷ்டி கொடுத்தா போதும். வரவங்களுக்கு சாப்பாடு போடணும், வேஷ்டி கொடுக்கணும், வாடகை முடிஞ்ச வரைக்கும் வாடகை கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, காரு கொடுக்குறீங்க, லாரி கொடுக்குறீங்க, இது டூ வீலர் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. ஒரு காரு கொடுக்குற இடத்துல வந்து ஒரு 200-300 மாட்டுக்கு நல்ல முறையாக காசு கொடுக்கலாம். அதே மாதிரி நல்ல வேஷ்டியை கொடுத்து சாப்பாடை போட்டு அவங்க நல்ல முறையாக அவுக்கலாம். இந்த கார் கொடுக்குறதெல்லாம் சும்மா வாங்கின கொடுத்த மாட்டுக்கே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, வாங்கின மாட்டுக்கே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. விஐபி மாடு மட்டும் தான் பாயுதா? எங்கள் மாட்டி எல்லா மாட்டையும் நல்ல ஒரு ஏழை மாட்டையும் தனியாக கொண்டு வந்து அவருங்க சூப்பராக விளாடும். அதோடய திறமையை காமிக்கும். போட்டு சின்ன பண்ண மாதிரி நசுக்கி மெதி வாங்கி அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுது. அவ்வளோ கஷ்டம் பண்ணி மாடு அவுக்குறாங்க. அது அந்த முறையை மாற்றணும். 200-300 கேமரா வாசலில் வைக்கிறீங்க, வாடி வாசலில் ஒரே ஒரு கேமரா வாடி வாசல் பின்னாடி வச்சு பாருங்கள், உங்களோட இது எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அவ்வளோ அட்டுழியம் பண்ணுறாங்க உள்ளார பின்னாடி. போலீஸ்கிட்ட அடி வாங்கி மெதி வாங்கி அந்த மாட்டை கொண்டு வந்து அவுத்து அதை கொண்டு போய் 2 நாள் கழித்து அதை எங்கேயாவது ஓடி போனால் 2-3 நாள் கட்டி சாதம் கட்டிட்டு போய் சாப்பிட்டு காட்டிலேயே படுத்து கிடந்து தண்ணி இல்லாமல் தவிக்கலாமல் மாட்டை பிடிச்சிட்டு வந்து வரணும். அது மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம். முறைப்படினா பாக்கு வை. ஒரு ஊராக ஒரு ஊருக்கு ஒரு 10 மாட்டுக்கு இருந்தப்போ அந்த 10 மாட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துறேன், டோக்கை பாக்கு கொடுத்துறேன், நீ அவுத்து எடுத்து வந்துருங்கன்னா அவங்களுக்கே பிரித்து எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி இந்த வாரம் ஒரு 10 மாடை அவுக்குறியா, அடுத்த மாடு ஒரு 10 மாடை அவுக்குறேன், அவங்களுக்குள்ளேயே பேசியே அவங்களுக்குள்ளேயே வந்துருவாங்க. இது மாதிரி செய்கிறதுலாம் மகா தப்பு. நம்ம பாரம்பரிய ஜல்லிக்கட்டில் வந்து எங்களுக்கு வந்து பாக்கு வைக்கணும், வேஷ்டி கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், சாப்பாடு போடணும். இது மாதிரி இருந்தால் எங்களுக்கு ப்ரைஸு வேணாம், ஒரு ஒன்றுமே வேணாம். வேடிக்கை சூப் பழைய மாதிரி பொறுமையாக நல்லா நிதானமாக நல்லாவே அவுக்கலாம். இது மாதிரி வேஷ்டி கொடுத்தாலே அடிப்படி தகராறு இருக்காது, அவன் பாட்டுக்கு நீட்டாக ஊத்து நீட்டாக போயிடுவான். ஃபஸ்ட்டு மாற்றணும்னா அலங்காநல்லூர்லேருந்து தான் மாற்றி ஆகணும். வாடி வாசல் வந்து எல்லா ஊருக்கும் ஒரே வாடி வாசல் தான் வைக்கணும். பெரிய வாடி வாசல் வச்சோம்னா மாடு நின்று நிதானத்தி போவோம். இப்போ இந்த வாடி வாசல் ட்ரங்கு வாடியாக சின்ன வாடியாக இருக்கிறதுனால மாடு கட்டிட்டு மேலே ஏறவே முடியல. ஏறுறதுக்குள்ளே அறுத்துறாங்க, மாட்டுக்காரங்களே பாஞ்சு போடுது. அது என்ன செஞ்சாங்க, ஒரு சதுரமாக பெட்டி மாதிரி இருந்தால் தான் அது உள்ளார கட்டிட்டு ஒரு சுற்று சுற்றி மேலே போய் ஏறிக்கலாம், கிட்ட ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கலாம். ஒன்றுமே ஒளிய முடியல. போய் உள்ளே தலையை விட்டோன்னே அருவா போட்டுறாங்க. உடனே மேலே என்ன அருவா போட்டு கிளப்பி விட்றாங்க. மாடு திரும்பி வாடி திரும்பி போயிடுறது, ஒரு வேளை அவனையும் போய் குத்தி போட்டுறது. அது மாதிரிலாம் செய்கிறதுலாம் மகா தப்பு. மாடு நிப்பாட்டி பொறுமையாக அவுத்தா தான் மாடோட தொழிலை காமிக்கும். விஐபி மாடெல்லாம் பொறுமையாக அவுக்குறீங்க, ஏன் மத்தாலு மாட்டெல்லாம் ஏன் இப்படி போட்டு உடனே வந்தோடனே இருக்கிறீங்க? ஒருத்தர் மாடாக இருக்கிறான்னா மூக்கெல்லாம் அறுத்து விட்டுறான், ஒருத்தர் கையை அறுத்து விட்டானே, அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் எல்லா மாடும் நம்ம மாடாக நினச்சா இருக்கணும். நானும் கோயிலூரில் மாடு இருக்கிறேன், எல்லா மாடையும் நிப்பாட்டி பொறுமையாக தான் இருக்கும். எல்லாத்தையும் அறுத்து இது வரைக்கும் ஒரு மாடு கூட சேதமானது கிடையாது, நீட்டாக தான் அறுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா பேரையும் அவங்கவுங்க இதில் பண்ணுறாங்க. நாங்கள் சும்மா சொல்லிக்கலாம், நான் பண்ணேன் நீ பண்ணு செலவு பண்ணாங்க, ஆனால் யார் பப்பும் வேகலை. எல்லாமே போய் முதல்வர்கிட்டருந்து எல்லாத்துலேயும் போய் கெஞ்சிட்டோம். யாருமே கோர்ட்டில் கேஸ் நடக்குது, கோர்ட்டில் கேஸ் இதை தான் சொன்னாங்க. மாணவர்கள் ரோட்டுக்கு வந்தாங்க, வேடிக்கையை நடத்த விட்டாங்க, எந்த இதுவும் கிடையாது. அசா அவங்க வந்தனால தான் நடந்தது. கோர்ட்டும் தலையிட முடியல, இதுவும் நட தலையிட முடியல. மாணவர்களும் நம்மளுக்காக அந்த லேடிஸு குழந்தைங்கள்லாம் வந்து இதில் மெரினாலேயோ திருச்சி ஜல்லிக்கட்டு ரோட்லேயோ இது மாதிரி பாராட்டம் பண்ணதுனால வேடிக்கை வந்து சிறப்பாக நடத்த விட்டாங்க, நடத்திக்கிட்டு இருக்கோம். என்ன கவர்மெண்ட் வந்து தலையிடுது இதில், டோக்கன் போடுறேன் அது போடுறேன் இது போடுறேன்னு, அந்த இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு
ப்ரைஸை ப்ரைஸ் இல்லாமல் நடத்தி காமிங்க, ஆட்டோமேட்டிக்காக மாடும் நல்லபடியாக இருக்கும், மாடும் குறைஞ்சிக்கும். இந்த ப்ரைஸுக்காக தான் ஒருத்தர் ஏழு மாடு எட்டு மாடு வச்சுக்கிட்டு அவங்களுடைய டோக்கனை வாங்கி 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 அவுக்குறாங்க. ஒரு ஊருக்கு ஒரு மாடு அவுத்தியா, அடுத்த ஊருக்கு ஒரு மாடு அவுக்கணும். மாடை வந்து தொழிலை தான் காமிக்கணும். நம்ம மாட்டை வந்து தொழில் காமிச்சிட்டு நம்ம இந்த நம்மள்கிட்ட அந்த மாடு திறமையாக இருக்கணும், மாடை தான் காமிக்கணும் ஒழிய மற்றதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ ஜல்லிக்கட்டில் வந்து டோக்கன் எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் பேரில் வந்து அதை எப்படி செயல்படுத்து? நாங்கள் வந்து டோக்கன் கொடுக்குறவங்க கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க டோக்கன் கொடுக்க சொல்லி, நாங்கள் வந்து டோக்கனாக கொடுக்கல. இப்போ நாங்கள் எல்லா ஊரும் பழைய ஆளுங்க எல்லாத்தையுமே கேதர் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் ஊர்னால் எங்கள் ஊரில் எத்தனை மாடு இருக்குன்னு முதல் எடுத்துக்கிறோம், கணக்கு எடுத்துக்கிறோம். எங்கள் ஊரில் ஒரு 30 மாடு இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு 10 டோக்கன் கொடுப்போம். இந்த 10 டோக்கனில் அவங்கக்குள்ளே பேசி எந்த மாடு அடைச்சிக்கிறீங்கன்னு பார்த்து அடைச்சிக்கிறது ஒரு ஊரில். அடுத்த ஊருக்கு டோக்கன் கொடுக்கும்போது அடுத்த 10 மாடு எடுத்துக்கோங்க, அது மாதிரி தான் பேசியிருக்கோம். இவங்களுக்கே எல்லா மாடையும் கொடுக்கல, எல்லா ஊரும் கலந்து தான் கொடுக்குறோம். இப்போ எங்களுக்கு 10-30 மாடு இருந்தால் ஒரு 5 டோக்கன் கொடுப்போம், அடுத்த ஊரில் ஒரு 5 டோக்கன் கொடுப்போம், அது மாதிரி செய்யலாம். இப்போ ப்ரைஸுன்னு இல்லைன்னா யாரும் படிச்சு கேட்க போகிறது கிடையாது. இந்த ப்ரைஸ் இருக்கிறனால தான் டோக்கன் ஒன்று டோக்கன் 2000 ரூபாய்க்கு டோக்கன் வாங்குறாங்க, அதை 3000 ரூபாய்க்கு விற்கிறான் ஒருத்தன் 5000 ரூபாய்க்கு விற்கிறான். லோக்கல்காரங்களாம் வாங்கி அலங்காநல்லூர்லாம் 10000 ரூபாய்க்கு விற்றான் என் டோக்கனை, என் கண்ணுக்கு நேரம் நானே பார்த்தேன். வாங்கி அதையும் போட்டு நசுக்கி இசுக்கி எல்லாம் கொண்டு வந்து திணிச்சு எல்லாம் அவுத்தாங்க. அது தேவையில்லாதது. டோக்கன்னால் கவர்மெண்ட்டில் ஆனால் ஆதார் கார்டே இது காமிக்க, இது ஐடி கார்டு காமிக்க சொன்னாங்க. காங்கையன் பசுமாடை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஆதார் கார்டு காமிச்சு நாங்கள் டோக்கன் வாங்கணும். அவங்களுக்கு டாக்டருக்கு என்ன தெரியும், அவங்க பார்த்துட்டு சீலை போட்டு உடனே உள்ளர போட்டாங்க. அந்த மாடை கூட பார்க்கல, மாடு என்ன நிறம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன புழு உம்பளை சரியா, நாட்டு மாடா, என்ன வகையில் சேர்ந்தது, இருச்சாதியா, இன்னும் என்ன வசதியில் என்ன செய்வதில் செஞ்சதுன்னு அவங்களுக்கே தெரியல. வந்தாங்களா சீலை போட்டு டோக்கனை வாங்கி ஜெராக்ஸை வாங்கி வச்சுக்கிறாங்க, மாடை உள்ளே போங்கன்னு அனுப்பி விட்றாங்க, கொம்பில் பெயிண்ட்டு தண்ணி விட்றாங்க. அவங்களுக்குலாம் என்ன தெரியும் மாட்டை பற்றி, மாடு புடிமாடா புடிமாடா இல்லையா, அந்த எல்லை கோடு வரைக்கும் போதா, 3 சுத்துக்கு நிற்கிறானா, ஒருத்தன் 2 பேர் கட்டுறான், 3வது ஒருத்தன் கட்டுறான், அவன் மாடு 2 சுத்துக்கு அவன் 2 சுத்துக்கு விழுந்துட்டு அடுத்த ஒரு இன்னொருத்தன் ஏறான், அவன் 2 சுத்துக்கு நிற்கிறான், மாடு புடிமாடன்னு அறிவிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பானது. மாடு யார் மாடாக இருந்தாலும் அவங்க மாடு மாதிரி தீர்ப்பு கரெக்டாக சொல்லணும். 3 சுத்துக்கு நான் ஒருத்தர் தனியாக ஏறனா 3 சுத்து நிற்கணும், நின்னதுக்கப்புறம் தான் தீர்ப்பு கொடுக்கணும். அது யார் யாரோ தீர்ப்பு கொடுக்குறாங்க, இந்த மாடு புடிமாடு, தெரிஞ்ச மாடந்தான் புடிமாடு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிக்கிறாங்க. கரெக்டாக தீர்ப்பு மட்டும் கரெக்டாக சொல்லணும். ஆனால் மாட்டில் தெரிஞ்சவங்க 10 பேரை உட்கார வச்சு எதாவது ப்ரைஸே இல்லைன்னா எதுக்கு அதை தீர்ப்பு சொல்லிக்கிட்டு, மாடு வேஸ்ட்டான ஏற போகிறானே இல்லைனா விட்ற போகிறானே அது பாட்டுக்கு போகுது. நம்மளுக்கு தேவை மாடு நல்லபடியாக வைக்கணும், புடியாக்காரனுக்கு வந்து அவங்க பார்த்து எதாவது கொடுக்கட்டும், ஆனால் மாடு வந்து ப்ரைஸ் இல்லாமல் நடத்தணும். இப்போ வந்து ஜல்லிக்கட்டில் வந்து பின்வாடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில ஊரில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்து உள்ள மாட்டை நுழைச்சி இங்கே கொண்டாந்து அடைக்கிற மாதிரி இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு? 1 கிலோமீட்டருக்கு மேலே நிற்கிது மாடு, அது 2 நாளைக்கு முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க. 4 நாளைக்கு வேடிக்கைன்னா இன்றைக்கே மாடை தீனி கூட சாப்பிடாது கொண்டு வந்து நிற்கிறாங்க. அதெல்லாம் மகா தப்பு. நாங்களும் தான் 30 வருஷமாக மாடை ஊற்றோம், இதே மாடு தான் அப்போயும் இருந்துச்சு. மத்தியானம் சாமி மட்டும் ஏற்றுவோம், ஏற்றினோன்னே நாங்கள் பாட்டுக்கு போய் அப்படியே ஏற்றினோன்னே இறக்குவோம், அடைச்சிட்டு நாங்கள் பாட்டு வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். அதே மாடு தான் அப்போயும் இருந்துச்சு, அப்போ இருக்க மட்டும் தான் இப்பயும் இருக்குது. ஆனால் ஏன் தான் அப்படி அடிச்சுக்கிறாங்க, தள்ளுமுள்ளு ஏற்படுறதுனால அது லேட்டாகிடுது நிறையா. இந்த ஏ மாடு ஓ மாடுன்றாங்க, தள்ளுமுடிய உள்ளே திணிச்சு திணிச்சு அவுக்கிறதுனால அங்கே கட்டையாக வெட்டி விட்டுட்டு உள்ளே நுழைச்சறாங்க மாட்டை. அந்த ப்ரைஸ் இருக்கிறனால ப்ரைஸுக்காக தான் அந்த பிரச்சனை, ப்ரைஸ் இல்லைன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க பாட்டு நீட்டாகுது நீட்டாக இருப்பான். யாரை வேணால் கேளுங்க, இந்தமாதிரி எந்த மாடு பழைய ஆளுங்களை கேளுங்க, ப்ரைஸே வேணான்னு தான் சொல்லுவாங்க. எங்கே இப்போ ஏக்கத்தில் சேர்ந்துருங்க 3/4 பேர் ப்ரைஸ் வேணால் வேஸ்ட்டு கொடுக்கட்டும், சாப்பாடு போட்டும், வாடகை கொடுக்கட்டும், போதும், 500 ரூபா கொடு போதும், எங்களுக்கு மீதியை நாங்கள் இப்போ நாங்கள் பழக்கவாடிக்கு அனுப்புகிறோம், 2000 ரூபா செலவு பண்ணி தம்மம்பட்டி போய் 3000-4000 செலவு பண்ணி மாடை அவுத்துட்டு வரோம். ஏன் அதை இங்கே அவுக்க முடியாது, நல்ல வேடிக்கைகளுக்கு அவுக்க முடியாது காசு செலவு பண்ணி, அது மாதிரி அவுத்துட்டு போயிடுவோம். ஒன்றும் அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ ஜல்லிக்கட்டில் வந்து பின்வாடியில் வந்து கால்நடை மற்ற செக்அப் நடக்குது, அதில் வந்து நல்லா விளையாடக்கூடிய மாடு எல்லாமே கொஞ்சம் உயரம், நாட்டு மாடுங்கிறது உயரம் கம்மியாக தான் இருக்கும், அது வந்து விளையாடக்கூட மாட்டை நல்லா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது டாக்டர்ஸ் வந்து 6 அடி தான் இருந்தால் டாக்டர் ஆகணும்னு ஒரு கணக்கு இருக்கா? யார் படித்தாலும் டாக்டர் ஆகலாம்ல, 6 அடியில் இருந்தாலும் டாக்டர் ஆகலாம், 4 அடியில் இருந்தாலும் டாக்டர் ஆகலாம். அவங்கள ஏற்றுக்கும் போது மாடோட உயரம் வச்சு நம்ம கணக்கு இல்லை. நம்ம ஒவ்வொரு மாடு குட்டை ரகமும் இருக்குது, பெரிய மாடு இருக்குது. இப்போ டாக்டர் குட்டையாக இருக்கவன் டாக்டராக இல்லை நீ வெளியே போன அனுப்ப முடியுமா, இல்லை குட்டையாக இருக்கவன் கலெக்டராக இருக்காங்க அனுப்ப முடியுமா? அவனோட திறமையை படிப்பில் காமிச்சு கலெக்டர் ஊதியம் வாங்கியிருக்காங்க, டாக்டர் ஊதியம் வாங்கியிருக்கிறாங்க, ஒவ்வொரு ஊதியம் வாங்கிறாங்க. நல்ல மாடு இருக்குது, உயரமான மாடு இருக்குது, அந்தோட ஜாதி பிரகாரம் அந்த மாடு உம்பளை சரிலாம் ஒரு அளவுக்கு தான் ஷார்ட்டாக தான் இருக்கும். அது தொழில் இருக்கும், மாட்டில் தொழில் இருக்கும், எந்த மாட்டையும் அலோவ் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. அதுமாதிரி வந்து நம்ம ஜல்லிக்கட்டில் வந்து நம்ம மாட்டை ஒரு நாள் தான் வளர்த்து வாடிவாசல் அவுக்க போகிறோம், அப்போ நல்ல மாலை கட்டி இதெல்லாம் பொட்டுலாம் வச்சு கொண்டு போகிறோம், அது எல்லாமே அந்த டாக்டர் செக்அப்பில் எல்லாருமே அவுக்க சொல்கிறாங்க, பொட்டு எல்லாத்தையும் அழைச்சிக்க சொல்கிறாங்க. அதை பற்றி மாடு பொட்டு வைக்கிறது சாமிக்கு போட்டு நம்ம காலங்காத்தால் நம்ம நான் எனக்கு பெட்டை விட்டு எந்திரிச்ச உடனே
முதல் தண்ணி குளிச்சுட்டு அந்த ஈரத்துண்டோடையே போய் அந்த ஜாமெல்லாம் எடுத்து வச்சுருவோம். நைட்டை எடுத்து வச்சு எல்லாம் பசங்களாம் எடுத்து வச்சுருவாங்க. அயன் துண்டெல்லாம் அயன் பண்ணி மடிச்சிரிச்சு சாமிகிட்ட வச்சுருவோம். காலில் போய் சந்தன குங்குமம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு ஈரத்துண்டோடையே போய் தான் மாடை அதுக்குன்னு கல் கட்டிருப்போம். சாமி கும்பிட்றதுக்குன்னா கல் மாடு கல் கட்டியிருப்போம். அந்த கல்லில் வச்சு தான் ஜோடிப்போம். ஜோடித்து கிழக்கு பார்த்து நிற்கும் மாடு சூடம் போட்டு உருமா கட்டி செயின் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி ரெடி பண்ணுவோம். கட்டிட்டு வந்து எலுமிச்சம்பழம்லாம் குத்த மாட்டோம். கும்பில் நெத்தியில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சொருவி கயிறு கட்டு கட்டிடுவோம். எங்களுக்கு முக்காசி அரணை சுற்றிடுவோம். அரணை வெள்ளி அரணை சுற்றிடுவோம். சுற்றினதுக்கப்புறம் மாடு துண்ணூறு போட்டு சூடம் கொளுத்திட்டு மண்ணள்ளி போட்டுட்டு வெளியே கூட்டு வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா யாராவது வந்து மாட்டுக்கு துண்ணூறு போட்டு மாடை வண்டியில் ஏற்றிடுவோம். அந்த துண்ணூறு போடும் போது நீர் விடும், சாணி போடும், நீர் விடும். அப்போயே சொல்லிடுவான் இன்றைக்கி மாடு நல்லா விளாடும்னு சொல்லிடுவோம். அப்பா சொல்லிடுவாங்க நீ சூப்பராக விளாடுண்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரியே நல்லா விளாடும், நல்லா குத்தி போடும், நல்லா விளாடும். விளாண்டுட்டு வரும் ப்ரைஸ். அப்போலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து கிரைண்டர்லேருந்து எல்லாம் தான் கொடுத்தாங்க. கலங்காநூரில் ப்ரைஸை வாங்க முடியாது. ப்ரைஸு அவ்வளோ ப்ரைஸு போடுவாங்க. ஒரு திருச்சி சிவா மாடு வருதுன்னா எம்எல்ஏ பேரை அக்கா பேரை சொன்னாலும் சரி என் பேரை சொன்னாலும் சரி எல்லாம் உட்காந்துருக்க கேலரியில் உட்காந்து எல்லாம் ஆடியன்ஸ்லாம் விசிலாட்டிச்சு கத்துவாங்க. நீ அவளோட எதிர்பார்த்த திருச்சி சிவா மாடு வருதுன்னு சொன்னோடனே நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்கும். அப்படியே எனக்காக உள்ளார பக்கு பக்குனுங்க பயம் இருந்தாலும் அது பேரை சொன்னால் நம்மளுக்கு வருது அறுத்தோன்னா வெளியே ரெண்டு பேர்த்து குத்தி ரவுண்டு போட்டு அப்படி நிற்கும் போது பார்க்கும் போது அப்படி ஒரு கம்பீரமாக இருக்கும். அந்த ப்ரைஸை வாங்கிட்டு வரும்போது எல்லாம் என்னை தூக்கி பிடிச்சி கை கொடுப்பாங்க. நிறையா பேர் செய்வாங்க. என்னோடய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. நம்ம மதுரை மாவட்டத்தில் வந்து என் சும்மா நின்னா இன்றைக்கி நான் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் போய் கேட்டால் கூட வீட்டில் கூட்டு போய் சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி எத்தனை நாளாக இருந்து சாப்பிட்டுட்டு வரலாம். எனக்கு அவ்வளோ தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க மதுரையில். இன்றைக்கி சாப்பிடாமல் காசு கூட இல்லாட்டாலும் போகிறவள சாப்பாடு போட்டு காசு கொடுத்து அனுப்புகிற அளவுக்கு அவ்வளோ பாசமும் மரியாதையும் வச்சுருப்பாங்க மதுரை மாவட்டத்துலேயும். மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மணப்பாறை எல்லாரெல்லாம் நான் சொல்லுவேன் எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருங்க வேடிக்கை. ஆனால் சாப்பிட மாட்டேன். மாடு அவுக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டு மாடு அவுத்து நல்லா வெளியே வந்து வெளியேறி வந்துருந்ததுக்கப்புறம் தான் மாட்டை கட்டிட்டு தான் போய் சாப்பிடுவேன். வைக்கல்லி போட்டுட்டு அதுக்கு போய் சாப்பிடுவேன். அது வரைக்கும் பசங்கள் எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிடுவேன். வேடிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் நான். பழைய வாடி ஓப்பன் வாடி பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? இப்போ சட்ட அரசு ரீமெல் கொடுத்துட்டு நடக்கிற வாடி பெஸ்ட்னு நினைக்கிறேன். இது ரெண்டில் எது இப்போ திரும்ப வந்தால் நல்லது? எங்களுக்கு பழைய வாடி டைப் தான் வேணும். பழைய வாடி வந்தால் தான் மாட்டுங்க சித்தரவு கிடையாது. இதான் சொன்னால ட்ரங்க் வாடி மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க. மாடு இடிக்கும் போதே வாசல் இடிக்குது. அப்புறம் எப்படி மாடு பாயும்? மாடு அறுத்து ஏறக்கூட முடியல. அந்த வாடியில் போய் டக்குன்னு போய் ஏறக்கூட முடியல. மாடு குச்சுதுன்னா ஏறக்கூட முடியல. ஒடுக்கி வச்சுருக்குறாங்க மாட்டை வாடி வாசலை. எப்போ அப்படின்னு பார்த்தா அலங்காநல்லூரில் பெரிய வாடி, பாலமேட்டில் பெரிய வாடி, சக்குடியில் பெரிய வாடி. அது மாதிரி நான் சொல்லலாம், எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி எல்லாம் பெரிய பெரிய வாடியாக இருக்காங்க. ஏன் இருக்க இல்லாத ஊரில் மட்டும் ஏன் வாசலை நெருக்கி வைக்கிறீங்க? இப்போ மாடு போல லைனில் நின்றுட்டு வந்து மாடு வந்து உள்ளார போகும்போது உள்ளார கேட்டை விட்டு நுழைஞ்சவொடனே அருவா போட்டிங்கன்னா எப்படி மாடு பாயும்? உள்ளே நின்று நிதானமாக கும்பலை பார்த்து ஆடியன்ஸை பார்த்து எப்படி பாயின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அருவா போடணும். ஒரு பத்து நிமிஷம் உள்ளே நிப்பாட்டணும், நிப்பாட்டியாக இருக்கணும். உடனே உள்ளே நுழைஞ்சோனே மூக்கு நீட்டினோடனே டப்புன்னு அறுத்து விட்றது. அவனையும் குத்தி போடுது, மாடும் வாசலை போனோன்னே பிடி ஆயிடுது, ஏதா ஒன்று ஆயிரும். அது மாதிரி செய்யக்கூடாது. நம்ம மாடு நம்ம மாடுமா எல்லாத்தையும் நினைக்கணும். அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு மாடு வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மாடு அருவா போடணும். அருவா யாராக இருக்கட்டும், கத்தி போட்டு அறுக்கிறதோ அருவா போடுறதோ அவங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அருவா போடணும். நம்ம வந்து ஜல்லிக்கட்டில் வந்து நிறையா பேரே இருக்காங்க. நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடத்துனீங்களே சிறப்பாக நடத்தலாம் வேண்டிய. ஆமாம், நாங்கள் எங்கள் கோரிக்கையை வந்து அவன் நிலை எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு தான் இருக்கிறேன். யாரையுமே எங்களை செட்டிலேருந்து விரும்ப தவிர்க்கவே இல்லை. இப்போ ஜிஆர் கார்த்திகிட்டையும் சொல்லிட்டேன், நம்ம ஆளுங்க முடக்கத்தான் மணிக்கிட்ட சொன்னேன் ஏற்றுக்கிட்டா. அப்படி ஒரு நாலஞ்சு அமைப்புகிட்ட சொன்னேன் ஏற்றுக்கிட்டாங்க. சென்னை சேலத்தில் வந்து பாகுபலி குரூப்ஸு இதே மாதிரி தான், அவங்களுக்கும் பிரச்சனை. அவங்கள்ட்ட சொன்ன அண்ணா நீங்கள் என்ன செய்கிறவங்க நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் எங்களுக்கு வந்து ப்ரைஸ் வேணாம், வேஸ்ட்டி மட்டும் கொடுக்க சொல்லுங்கள் போதும்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. இதுவரை கேட்காத ஆள் வந்து நாங்கள் சொல்லி பார்த்தோம். அவங்க வந்து அவங்க ஏக்க தனியாக நடத்துகிற மாதிரி அவங்களோட தோல்விட்டு இருந்துச்சு. அவங்கள கூப்பிட்றதில்ல, சொல்லி பார்த்தோம், கேட்கல, நாங்கள் விட்டுட்டோம். அவங்களோட இது அவங்க டீம்லேருந்து நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இதை வேடிக்கை நடத்தணும். எங்கள் டீம் முக்கியம் கிடையாது. அவங்க டீமும் எங்கள் டீம்லாம் கிடையாது. எல்லாம் ஒரே டீம் தான். அவங்களோட கோரிக்கை வந்து அவங்களதுக்கு பார்க்குறாங்க, நாங்கள் வந்து எங்களதை நாங்கள் பார்க்குறோம். எல்லாமே ஒரே மாடு தான். இதில் வந்து ஜாதி மதம் ஏழை பணக்காரன் எதுவும் தேவையில்லை. எல்லாதும் மாடும் ஒரே மாடு, எல்லாதும் ஒரே தான் இருக்கணும். யார் மாடாக இருந்தால் லைனில் வந்து அவுக்கணும். அது மாதிரி லைனில் வந்து எங்களுக்கு டைம் சொல்லுங்கள், அந்த டைமுக்கு போய் அவுக்குறோம். இப்போ அவுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கேட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு கேட்டு விஐபி டோக்கனு, இன்னொரு டோக்கன் சாதா டோக்கனு. விஐபி மாடு ஒன்று அவுத்தாங்கன்னா சாதா மாடு அஞ்சு மாடு அவுக்குறாங்க. விஐபி மாடு ஒன்று அவுத்தா சாதா மாடை பத்து மாடு அவுக்குறாங்க. அதே மாதிரி அவுக்குறாங்க.
அது மாதிரிலாம் விஐபி மாடும் கிடையாது, ஒரு இலவும் கிடையாது. நம்ம சாதா மாடு எல்லாத்தையும் ஒரு சீரை நிப்பாட்டி அவுக்க சொல்லுங்கள், வேடிக்கை சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி கும்பலை முன்ன மாதிரி கும்பலாக பின்னாடி நின்னா தான் மாடு திறமையை காமிக்கும், மாட்டோட வேடி நட ஆட்டத்தை பார்க்கலாம். பத்து பேர் நிற்கிறாங்க மணப்பாடெலாம், வெறும் பத்து பேர் மாடு வருது ஓடி போகணும், ஓடி போனோன்னா எல்லாம் ஓடி போய் மலை மேலே இருக்கிறாங்க. அப்புறம் மாடு எப்படி விளாடும், ரவுண்டு போட்டுட்டு அது பாட்டு நடந்து தன்னால் போகுது. என் பேரை சொன்னாங்க, ஒரு காரி மாடு அது குத்துனா எடுக்குதா விலைக்கு வாங்கிட்டு வந்தேன் சரிக்கையா குத்து விளாடுதா பார்க்கலான்னு பார்த்தா சொன்னோடனே எல்லாம் ஓடி போய் இறக்கிட்டாங்க. மாடு போட்டு கழுத மாதிரி நடந்து போகுது. அது மாடு வச்சுருந்தான் தான் வச்சிடல, நான் உடனே மாடை எதிர்ப்பு இறக்கி விட்டு வந்துட்டேன். அந்த ஒரு அந்த எங்களுக்கு தெரியும் அந்த மாடோட பாய்ச்சல் எப்படி இருக்குன்னு, கொண்டு வந்து தலையிலே தூக்கி எழுகி பார்த்தா நல்லாயிருக்கும். வாசலில் ஒருத்தருமே இல்லை, அது பாட்டுக்கு நடந்து போகுது, அது பாட்டு சும்மா நடந்து போகுது. மாடு வேணான்னு சொல்லி கொண்டு போய் சமம்பட்டில் இறக்கி விட்டு வந்துட்டேன். மாடு அந்த மாடு பிடிக்கல. அது மாதிரி ஒரு 50, 100, 200, 300 பேர் இருந்த வாடிவாசலில் இருந்தால் தான் வாடிவாசல் மாதிரி இருக்கும். அதுக்கும் தேவையில்லாமல் ஒரு 2 கிலோமீட்டருக்கு வாடிவாசல் கட்டுறாங்க அந்த குச்சை வச்சு. எவ்வளோ செலவு ஆகுது, வேஸ்ட்டு செலவாகுது. அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு சாப்பாடை வரவங்களுக்கு சாப்பாடை போட்டு நல்ல முறையாக நடத்திட்டு வேஸ்ட்டியை கொடுக்க சொல்லுங்கள். ப்ரைஸே வேணாம் எங்களுக்கு, அப்பயும் சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன், எங்களுக்கெல்லாம் ப்ரைஸே வேணாம். வேஸ்ட்டியை கொடுக்க சொல்லுங்கள், சாமி வேஸ்ட்டி வந்து சாமி கும்பிட்டு எங்களுக்கு வேஸ்ட்டியை கொடுக்க சொல்லுங்கள். நாங்கள் வேஸ்ட்டியை மட்டும் வாங்கிட்டு வரோம். முடிஞ்சால் சாப்பாடு போடுங்க, அவசியம் சாப்பாடு எல்லாத்துக்கும் போடுங்க. வயிறம் ரொம்ப சாப்பாடை போடுங்க, செலவு பண்ணுற காசுக்கு சாப்பாடை போடுங்க. முடிஞ்சால் வாடகையை கொடுங்க, வரவங்களுக்கு டிஸ்டன்ஸை பொறுத்து வாடகையை கொடுங்க. அவுத்துட்டு பொறுமையாக கொண்டு போவாங்க. வேஸ்ட்டி மட்டும் கொடுங்க, பரிசுன்றது வேணாம். காரு போடுறேன் பைக்கு போடுறேன்னு போட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம். வேஸ்ட்டியை மட்டும் கொடுங்க, அவுக்குறோம். வேஸ்ட்டியை மட்டும் கொடுத்து அவுக்க சொல்லுங்கள். ஏதாவது ஊரில் எவனா அந்த அவுக்குறாங்க பார்க்க சொல்லுங்கள். பெரிய விஐபி எல்லாம் சொல்கிறாங்களா, அவுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு புல்லட் கொடுத்தா புல்லட் உங்கள் மாட்டுக்கு சாட்டுறேன் வாங்கன்னு சொன்னால் தான் வராங்க. எல்லா மாட்டுக்கும் வேஸ்ட்டியை கொடுங்க, வருவாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அவுக்குவாங்க. அவுத்தே ஆகணும், மாடு அதுக்கு தான் வச்சுருக்கோம். வேஸ்ட்டி கொடுங்க, மாடு அவுக்குறோம். காசுக்கு வைக்கல, சம்பாதிக்கிறதுக்கு வைக்கல, எங்களுக்கு பேர் வெளியாகணும். எங்கள் பேர் திருச்சி சிவானா திருச்சி சிவா பேர் ஆகணும். யார் பேரில் மாடு அவுக்குறாங்களோ அவங்க அதுக்கு தான் வளர்க்குறாங்க. ப்ரைஸுக்காக வளர்க்கலை யாரும், நாங்களாம் ப்ரைஸுக்கெல்லாம் வளர்க்கலை. வேஸ்ட்டி கொடுங்க, முடிஞ்சால் வாடகையை கொடுங்க, சாப்பாடை போடுங்க, அவ்வளோதான் எங்களோட கோரிக்கை. பழைய வேடிக்கை மாதிரி நடத்தி காமிப்போம், இந்த வருஷம் நடத்தி காமிப்போம் கண்டிப்பாக. இப்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டில் சீமா மாடை வந்து அவுக்கக்கூடாது, நாட்டு மாடு மட்டும் தான் அவுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்து. கண்டிப்பாக அது ஏற்றுக்கத்துலது, அது ரொம்ப வரவேற்கிறோம். சீமா மாட்டை நிப்பாட்டினது வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா அது தும்மலே இல்லை, அது கொண்டு வந்து அவுக்குறாங்க. அது வளர்க்குறாங்க அவங்களும் மாட்டுக்காரங்க தான். அது ஏதோ இதில் நல்லா விளையாட்டு காமிக்கும். அது எதை வச்சு பிடிப்பாங்க, தும்மல் இருந்தால் தும்மலை கட்டலாம், கழுத்தை பிடிச்சா தான் ஜெயிக்க முடியும், இல்லைனா முடியாது. இங்கே வந்து கொம்பை பிடிக்கக்கூடாது கழுத்தை பிடிக்கக்கூடாதுன்னா ஏற்றுக்க முடியாது. அது சீமா மாடை தடை பண்ணது ரொம்ப நல்லது தான். எங்கள் மாடு ஒரு மாடை நான் தரேன் பீட்டை அமைப்புக்கிட்ட, மூக்கரை உருவிட்டு 1 மாதம் கலக்கட்டும், 6 மாதம் வளர்க்கட்டும், அதை அவுத்து பிடிச்சி வெளியே கொண்டு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நிப்பாட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் யானையை நிப்பாட்டினா அங்கோஸ்தான் வேணும். படிக்க ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கலைன்னா குச்சி வச்சு அடிக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்குறாங்க, இந்த முறைப்படி தான் செய்யணும், அப்படி தான் பிள்ளைங்க பயப்படும் படிக்க வைக்கிறதுக்குன்னு. மூக்கேறு குத்துனா தான் மாடு அடக்க முடியும், அந்த மூக்குக்கு ஒரு 50% அடக்க முடியும். அதுவும் அந்த மூக்கு சட்டை பண்ணாத மாடெல்லாம் இருக்குது, சட்டை பண்ணாதெல்லாம் குதி தூக்கி தூக்கி போடுறதெல்லாம் இருக்குது. அந்த ஒரு சாதாரணமாக ஒரு மூக்கை இருந்தால் தான் நம்ம பிடிக்கிறோம். ஏன் மூக்கு குத்திக்கிறாங்க, காது குத்திக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பாவம் தானே. மூக்கு குத்துனானா மாடு என்ன ஆகப்போகுது, ஒன்றாக போகிறது இல்லாமல் அது பாட்டுக்கு அது இருந்தால் இருந்து நல்லா தான் இருக்குது. மூக்குத்துறதுனால தப்பு கிடையாது, அது அவங்களுக்கு அதை பற்றி தெரியும் தெரியாது. பீட்டு அமைப்புக்கு என்ன, சும்மா ஏதாவது ஒரு காசை வாங்கிறதுக்காக அவங்க செய்கிறது. இப்போ அங்கே பேட்டிக்கு போன விஜய் டிவிக்கு போன பீட்டு அமைப்புக்கு வந்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்க முடியல. ஒரு அம்மா கேட்டுச்சு, சிங்கத்தை எடுத்து வளர்க்க கொடுக்க சொல்லுங்கள், வளர்த்து காமிக்கிறேன் எல்லாத்தையுமே. ஏன் சைனா தாய்லாண்டில் சிங்கத்தை வளர்க்கலையா, வீட்டுக்கு ஒரு சிங்கம் வளர்க்குறாங்க, வளர்க்கலையா அவங்க, வளர்க்குற முறையில் தான் இருக்குது. நம்ம அந்த அம்மா கேட்டுச்சு விஜய் டிவியில் பேட்டியில் இருக்கும்போது, மாடை வளர்த்தீங்களே சிங்கத்தை எடுத்து வளர்க்க வேண்டியதானே, கூட அனுமதி கொடுக்க சொல்லுங்கள் வளர்த்து காமிக்கிறேன், எல்லாத்தையும் வளர்த்து காமிக்கிறேன், என்னென்ன குடிவை மிருகங்கள் கொடுக்க சொல்லுங்கள் வளர்த்து காமிக்கலாம், வளர்க்குற முறையில் வளர்த்தாமல் எதுவும் வளர்த்தலாம். அது மாதிரி இப்போ வந்து பெரிய ஜல்லிக்கட்டுகள்லாம் மாடு பிடிக்கிறவங்கள முந்தின நாள் நைட்டே பிடிச்சி உட்கார வச்சிடறாங்க அவங்களால. அதெல்லாம் பெரிய பாவங்க. அலானூரில் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டாங்க, பள்ளிக்கூடத்தில் வச்சு அடைச்சிட்றாங்க. ஒன்றுக்கு இருக்க வெளியே கூப்பிட்றாங்க, உள்ளேற இரு 10 நிமிஷத்தில் திறந்து வரேன்றாங்க. அவனும் பொறுத்து பார்த்தான், ஸ்கூலுக்குள்ளாரியே ஒன்றுக்கு இருக்கிற அப்படி. அதை ஒருத்தன் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ரிலீஸ் பண்ணுறான், வேணுன்னு தான் செஞ்சது, இது மாதிரி அடைக்கிறாங்கன்னு செஞ்சது. ஒன்றுக்கு இருக்கிறத உள்ளறையே இருந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, அதையும் எல்லாம் பரவுது, அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய பாவம், ஒரு நிழலில் உட்கார வச்சுட்டு
விட்டான் அவன் போய் ஒன்றுக்கு இருந்துருந்து உட்காந்துக்குவான். அவனுக்கு எவ்வளோ இருந்தால் ஒன்றுக்கு அடக்க வச்சுட்டு உள்ளார உட்காருவான். அதெல்லாம் பெரிய காலையில் அடைச்சி ஸ்கூலுக்குள்ளே அடைச்சி ஓரத்தையாக செக்அப் பண்ணி எத்தனை நாள் செக்அப் பண்ண, அன்றைக்கி செக்அப் பண்ண முடியும், அடுத்த நாள் ரெண்டு நாள் கேப் இருந்துச்சு, அடுத்த நாள் திருப்பியும் ஒன்றும் சாப்பிடாமே இருக்க போகிறானே, எதையாவது டேப்லெட்டையோ எதையோ போட்டுட்டு தான் உள்ளார போகிறாங்க. அதெல்லாம் சும்மா தப்பு, அது செய்கிறதெல்லாம் அதெல்லாம் செஞ்சு பிடிக்க முடியாமல் வராங்கலாம் வெளியே. அதெல்லாம் வேஸ்ட்டு, அவங்க செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. 2022 கண்டிப்பாக இந்த 22 எங்கள் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு சார்பாக நாங்கள் நடத்தியே காமிக்கிறோம். இப்போ எங்கள் எல்லாத்துலேயுமே மனு கொடுத்துக்கிட்டுருக்குறோம். எல்லா ஊர்லேயும் கலெக்டரேட்லேயும் ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர், மொத்தம் திருச்சி கலெக்டர், புதுக்கோட்டை கலெக்டர், மதுரை கலெக்டர், சேலம் மாவட்ட கலெக்டர், 4 கலெக்டரையும் பார்த்து மனு கொடுக்குறோம். கொடுத்து எங்கள் எந்தெந்த ஊரில் நடத்துனாலும் எங்களையும் உட்கார வைக்கணும். எங்களை உட்கார வச்சு எங்களை முறப்படி எங்களுக்கு தப்பு தவறு நடக்காமல் செஞ்சு காமிக்கிறோம். எல்லா மாட்டுக்குமே ப்ரைஸே போடக்கூடாது, ப்ரைஸ் போடாமல் நடத்தி காமிக்கணும் நாங்களோட கோரிக்கை. ஃபைனலாக எங்களோட ஜல்லிக்கட்டுக்கு, பாரம்பரிய ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுங்க. பாரம்பரியமாக எப்படி நடத்துகிறோமோ அது மாதிரி நடத்தி காமிக்கிறோம். எங்களால் முடியும், நடத்தி முடிக்க முடியும். அதனால் எல்லாம் ஆதரவு கொடுங்க. பழைய வேடிக்கை மாதிரி நடத்தி காமிப்போம், இந்த வருஷம் நடத்தி காமிப்போம் கண்டிப்பாக. வணக்கம், நன்றி, வாழ்க வளமுடன்.